சில பேர் ரோலக்ஸ் வாட்சுலாம் கூட வாங்கி கொடுக்குறாங்க. ரோலக்ஸ் வேணாம், ரஃபேல் வாட்ச் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ வாட்சை பற்றி பேசுகிறது தான் எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படம் ஒரு முதல் படமாக இருக்கும்னா நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் ஆல்ரவுண்டராக மாறலாங்கிற மாதிரி, வெறும் காமெடி மட்டும் பண்ணாமல், ஸோ இப்போ ஆல்ரெடி லீட் ரோலில் ஒரு சின்ன படங்கள் ரெண்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குணச்சித்திர இடம் பண்ணேன்னா அதுலேயும் பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வச்சிருக்கிற இயக்குனர் வினோத் சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சொல்கிறேன். தனக்கு என்ன வேணுன்றதில் பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு இது போதும் அப்படிங்கிறத அழகாக கேட்டு வாங்கி பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் படம் நல்லா பண்ணியிருக்காருன்ற ஒரே பட்சத்தினால தான் இன்றைக்கி அந்த படத்தில் ஹீரோவாக நடித்து தயாரிக்கக்கூடிய நம்ம ஸ்ரீ அவர்கள் படத்தினுடைய பட்ஜெட்டை தாண்டி ப்ரொமோஷனுக்கு பயங்கரமாக செலவு பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா இப்படிலாம் பண்ணால் தான் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறனால. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து இந்த படத்தினுடைய ஹீரோ அண்ட் தயாரிப்பாளர் ஸ்ரீ அவர்கள், ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு ஹீரோ, ஒரு நடிகராக எனக்கு தெரிகிறார். ஏன்னா நிறைய பேர் இந்த சினிமாக்காக ஆசைப்பட்டு உள்ளே வருவாங்க, சிச்சி இந்த படம் புளிக்குது நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ இவருக்கும் சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்கு இந்த சினிமா சார்ந்து. ஆனாலும் அப்படியே போயிடாமல், அது ஒரு கனவாகவே விட்டுறாமல், அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு பைபாஸில் போயிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக வந்து இன்றைக்கி தயாரிப்பாளரும் ஹீரோவும் களம் இறங்கிட்டாருங்கிறத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படம் அவருக்கு வெற்றி பெற்றதுன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைப்பார். அவர் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கிற ஐடியாவில் இருக்கார். ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இதை வச்சே ப்ராஜெக்ட் சியோடைய இந்த சீக்வல் ப்ரீக்வல்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய இடம் உங்களுக்கு இந்த திரையுலகத்தில் கிடைக்கட்டும். விழாவினுடைய நாயகன், இசை வெளியீட்டு விழா, அவருக்கு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், உங்களுடைய நல்ல பாடல்கள் உங்களை கண்டிப்பாக வாழ வைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் உங்களுக்கும் இந்த படம் வெற்றிகரமாக இருக்கட்டும். ஜென்ரலாக ஸ்ரீக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, இப்போ வழக்கமாக எல்லா தயாரிப்பாளர்களும் படம் கிட்டு கொடுத்த டைரக்டருக்கு கார் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிச்சயமாக கிட்ட ஆரம்பித்ததில் வினோத் சாருக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லை, நல்லா நடித்த நடிகர்களுக்கு சில பேர் ரோலக்ஸ் வாட்சுலாம் கூட வாங்கி கொடுக்குறாங்க. ரோலக்ஸ் வேணாம், ரஃபேல் வாட்ச் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ வாட்சை பற்றி பேசுகிறது தான் எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. யார் யார் என்ன வாட்ச் கட்டியிருக்கான்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இளைஞன் வேண்டிக்கிறேன். நீங்களும் ஆதரவு தாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நடித்த நடிகர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ. Thank you.
வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் வந்து நல்ல ஒரு பாக்பஸ்டர் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து வாழ்த்துக்கலாம்.